வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட பதிவுகள், ஜோதிட பதிவுகளை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் வந்து எனக்கு நல்லது தான், தொழில் விருத்தியாகும். அதே நேரத்தில் எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் உள்ள சூட்சமம் புரிஞ்சு போச்சு. இப்போ கல்யாணத்துக்கு வந்து 32 சைட் டிஷ்ஷோடு சமைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ரசம் ஊற்றி கரைச்சி குடிப்பான். அந்த நிலமை தான் என்னது. நம்ம தொழிலே ஜோதிடம். இதில் வந்து மறுபடியும் இந்த வீடியோவில் அதே ஜோதிட அம்சங்களை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா கொஞ்சம் கடுப்பாயிருது. சரி, அப்படி என்ன தான் சூட்சமம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது நாம் வந்து எதையும் ஒழிக்கிறது இல்லை, எல்லாம் ஓப்பனாக சொல்லி தான் வச்சுருக்கோம். புதுசாக யாராச்சும் வந்து சேர்ந்துருப்பீங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு உபயோகப்படும். ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இதை வச்சுக்கலாம். இந்த ஜோதிடத்திலேயே வந்து ஹை ரிஸ்க்கு எதிரானா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. இது 3, 6, 10, 11 ஏற்பட்டால் பரவாயில்ல. அப்படி ஏற்பட்டாலும் இவங்க பார்க்குற இடம் அது பெரிய ரிஸ்க்கு. இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் என்றால், ஆன்ம இழப்பு, அங்கஹீனம் ஏற்படுதல், விபத்து, அதே போல் இந்த அகால மரணங்கள், துர்மரணங்கள், இப்படியெல்லாம் கொடுக்கும். இதான் வந்து ஜோதிடத்தில் இருக்கிறதுலையே வந்து ஹை ரிஸ்க்கு. இதுக்குண்டான பரிகாரம் என்னடான்னா ரொம்ப சிம்பிள், இரத்த தானம் பண்ணணும். அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு உங்கள் வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஜோதிட ரீதியாக சொன்னால் 9+8 17 மெம்பர்ஸ். இதில் 9 பேர் வந்து ஏதாச்சும் தீ விபத்தில் சிக்கி மீண்டவர்கள், இல்லை ஏற்கனவே ஒரு மேஜர் சர்ஜரி நடந்தவங்க, இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவங்க, இந்த மாதிரி 9 ஆட்கள். அதேபோல் கால் தொடர்பான ஊனம் உள்ள 8 பேர். அதை 17 பேரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வேளை பிரியாணி போட்டால் போதும், அந்த தோஷம் குறைஞ்சி போயிடும். இதான் ஹை ரிஸ்க் இருக்கிறதுலையே. அதுக்கப்புறம் மக்களை ரொம்ப லொல்லு பண்ணுறது எதுன்னா இந்த செவ்வாய் தோஷம்தான். இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதுக்கு நானே ஒரு பிரத்யட்ச உதாரணம். வந்து 4 இடத்தில் செவ்வாய் என் ஜாதகத்தில். இந்த 4 இடத்தில் செவ்வாய் ஏதோ கூட கேது இருக்காரு, அதனால் எஸ்கேப்பு. இந்த 4 இடத்துல செவ்வாய் இருந்தால் வீட்டு உபயோக பொருட்களை விற்று சாப்பிட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு புக்கில் படித்தேன். அது உண்மை, நிஜமாகவே நடந்தது. நம்மது வந்து ஏறினா ரயில், இறங்கினா ஜெயில். வந்து திடீர்னு வசதி வரும், 1-2 வாங்கி வைப்போம். திடீர்னு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிடும், அதில் எதையோ ஒன்று விற்று தொலைச்சிடுறது. விற்கும்போது பாதி வேலை தானே. இதான் கருமத்தினாலேயே நாம் வந்து இந்த செகண்ட்ஸில் இறங்கிட்டோம். எது வாங்கினாலும் முதல்ல செகண்ட்ஸ் கிடைக்குதா பார்க்குறது. ஏன்னா விற்கும்போது 100-200 குறைச்சி தள்ளி விட்டுருலாம். அப்படி இந்த செவ்வாய் தோஷங்கிறது வந்து ஹை ரிஸ்க்கு, அதுவும் இந்த கல்யாண மேட்டரில். சுத்த ஜாதகர்கள் வந்து இந்த செவ்வாய் தோஷ ஜாதகர்களுக்கு பாதிப்புங்கிறது பாதிப்பு தான், அது வேற கதை. ஆனால் விஷயம் தெரியாமல் இந்த சுத்த ஜாதகர்கள் இந்த தோஷ ஜாதகர்களை மணந்து கொண்டால் அது அங்கே வந்து வாழ்க்கையை வந்து வீணாக போயிருது. அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த செவ்வாய் தோஷம்னாலே வந்து என்னடான்னா, இந்த 3, 6, 10, 11 தவிர வேறு எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் நொல்லு தான். இவங்க வந்து மொதல் பாயிண்ட்டு
அதாவது செவ்வாயே கிடையாது. எந்த ஒரு கிரகம் தரக்கூடிய தீய பலனாக இருந்தாலும் சரி, அது கொடுக்குற பலனை அப்படியே ஏற்றுக்கிடணும், அது ரெசிப்டிவாக இருக்கணும், அதை விட்டு போட்டு ரெவல் ஆகப்படாது. நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா வந்து நடக்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் வந்தது, அப்பா வந்து செல்ஃபோன் கடை வச்சுருக்காரு, ஒரு பையன் அவனுக்கு வந்து ரெண்டு எட்டில் ராகு கேது இருக்குது, ராகு தசை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பையனை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும், சேர்ப்பாங்க. ஒரு வாரம் போவான் செல்ஃபோன் கடையில் திருடு போவான். சரி, அந்த இம்சையில் வந்து இவன் ஸ்கூல் கதையை மறந்துடுவாங்க. அப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு செட்ரேட் ஆன பிறகு மறுபடியும் இவனை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. சேர்த்ததான் மறுபடியும் திருடு போகும் அதே கடையில். இப்படி மூணு தடவை நடந்திருக்கு. நாலாவது தடவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டு. சரி, அது என்ன ஏது பார்க்கலான்னு வந்தாங்க. பார்த்தேன், பார்த்துட்டு சிம்பிள், இவர் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அது இவருடைய ஜாதகம். வேணும்னா வந்து யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் நடத்தக்கூடிய ஸ்கூலில் சேர்த்துருங்க, பிரச்சனை வராது. இந்த ஃபஸ்ட் லாங்குவேஜ் வேணும்னா வேற ஏதாவது ஹிந்தி சமஸ்கிருதம் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். பையன் வந்து இப்போ இன்ட்ரோ ஏதோ போயிருக்கான். அது மாதிரி சூட்சுமத்தில் மோட்சம் இருக்குது. இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே வந்து என்னென்னா மொதல் பாயிண்ட்டு கோபம். இந்த கோபம் அப்படிங்கிறதே வந்து என்னடான்னா கோபம் வந்தாலும் நடிக்கணும், அப்போ தான் அந்த கோபத்தால் ஏதாவது உபயோகம் இருக்கும். உண்மையிலேயே நாம் கோபப்பட்டுட்டோம்னு வைங்க, நஷ்டம் நமக்கு தான். அதை புரிஞ்சுக்கிடணும் ஒன்று. அடுத்தது இந்த கோபம் அப்படிங்கிறதே பலவீனத்தினுடைய அடையாளம். இப்போ நிலமை வந்து கட்டுமீறி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்டம் தான் நமக்கு கோபம் வர்றது. அதே போல் பலகீனம் வந்து ஃபிசிக்கலாக வந்து யார் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கோபம் அதிகமாக வரும். இப்போ அவங்க வந்து அந்த ஜென்ரல் ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அப்போ அந்த கோபம் குறையும். அதே போல் அடுத்து ஒரு பெரிய பட்டியல் இருக்கிற ரத்தம், எரிச்சல், கோபம், உஷ்ணம், இது சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சில மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ உஷ்ணக்கோளாறுகள், சாப்பாட்டில் ஏதோ வெண்ணெய், மோர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகளில் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சில உணவெல்லாம் இருக்குது. ஏதோ புடலங்காய், சுரக்காய், இந்த கோசு, முள்ளங்கி இந்த மாதிரி மேட்டரெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். அதே போல் சமையலுக்கு நல்லெண்ணெய் உபயோகிக்கலாம். இதெல்லாம் உபயோகிக்கும்போது அந்த உஷ்ணக்கோளாறுகள் குறையும். தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். அதே போல் எரிச்சல், எரிச்சல்னால் வந்து என்னென்னா வயிற்றில் எரிச்சல் வரலாம், உள்ளங்கால் உள்ளங்கையில் எரிச்சல் வரலாம். உள்ளங்கால் உள்ளங்கையில் எரிச்சல் வர்றதெல்லாம் வந்து என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். நம்ம வந்து பம்பிங் ஸ்டேஷன்லேயே பிரச்சனை இருக்கலாம், இல்லை ரத்தத்தினுடைய குவாண்டிட்டி குறவாக இருக்கலாம், இல்லை ரத்தத்தினுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கலாம். செவ்வாதோஷம் இருந்தாலே முதல்ல பண்ண வேண்டிய மேட்டர் என்னடான்னா ஒரு பிளட் டெஸ்ட். பிளட் அதில் இந்த ஹீமோக்ளோபின், ஒயிட் செல்ஸ், அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன், ரத்தம், எரிச்சல், கோபம், உஷ்ணம், இது முக்கியமான இது மேட்டர். அடுத்தது வந்து என்னடான்னா இவங்க வந்து அந்த செவ்வாய்க்காரகம் உள்ள தொழில்களுக்கு போகப்படாது. போலீஸு, மிலிட்ரி, ரயில்வே, ரயில் எஸ்டேட்டு, எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தால் மெல்லமாக அதுலேருந்து கழண்டு வந்துடணும், அதான் பெட்டர். அதே போல் இப்போ வந்து சமையல் அறையில் ஒரு சின்ன தீ அணைப்பான், வீட்டுக்கு ஒயரிங் எல்லாம் பண்ணும்போது நல்ல பிராண்டட் ஒயராக போட்டுக்கிறது,
அதே போல் இந்த ட்ரிப்பர் அது இதுன்னு இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஈர கையோட கீசரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். அது ஒன்று. அடுத்தது வீட்டை விட்டு வெளியே போகிறோம், மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து சில முன்னேற்பாடுகள். அதே போல் இப்போ வந்து பிரச்சனை ஓவராக இருக்குது, அடிக்கடி அடிபடுது, சின்ன சின்ன தீ விபத்துகள் நடக்குது, வீட்டில் எல்லாருக்கும் கோபம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு ஒரு உயிருள்ள சேவன் அதை வாங்கிட்டு போய் ஒரு ஒன்பது சுற்று சுற்றிக்கிட்டு ஒன்பதாவது சுற்று சுற்றும் போது அதை வந்து அந்த தேவஸ்தானத்தில் ஒப்படைச்சிட்டு வந்துடணும். இப்படி செய்யலாம். இது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான மேட்டர். இது அடுத்தது வந்து என்னென்னா, இந்த இது என்ன சொல்கிறது, விவகாரங்கள், விவகாரங்களில் ஈடுபடப்படாது. எவனாச்சும் சட்டையை கேட்டான்னா அண்ணே இருந்தாங்கண்ணே அப்படின்னு கைட்டி கொடுத்துட்டு வந்துடணும். அது அதோடு போயிடும் தரித்திரம். இல்லைன்னு வைங்க, அப்புறம் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுன்னு அலைய வேண்டி வரும். அது ஒன்று. இந்த செவ்வாய் தோஷத்துலேயே பல விதங்கள் இருக்குது. லக்னத்தில் இருந்தால் அது ஒரு விதமாக, ரெண்டில் இருந்தால் ஒரு விதமாக, இப்படி விதவிதமாக எஃபெக்ட் பண்ணும். இது ஒன்று. அதே போல் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் எதுன்னா சர்ப்பதோஷம். இந்த சர்ப்பதோஷத்துக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் கூட ஏற்கனவே மறுபடியும் கொடுத்த மாதிரி இருக்கு, தேடி பாருங்கள், கிடைக்கலன்னா சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லி போடுறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.